இந்தியா முழுவதும் இந்துக்களால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் நவராத்திரி விழா முக்கியமானதாகும். இவ்விழாவில் கொலு வைத்து அம்மனை வழிபடுவது வழக்கம். மயிலாடுதுறையில் பாரம்பரியமிக்க கொலு பொம்மைகளை நேர்த்தியாக தயாரித்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. நவராத்திரி விழா இந்துக்களின் வீடுகளில் பொம்மைகளை கொண்டு அலங்கரித்து உற்றார் உறவினர்களை வரவழைத்து உபசரிப்பது வழக்கமான ஒன்றாகும். இதில் வீடுகள் தோறும் ஆண்டுகளுக்கு ஆண்டு புதுமையான முறையில் கொலு பொம்மைகளை வைத்து கண்காட்சி போல் நடத்துவதில் பெருமைக்குரிய காரியமாக மக்கள் கருதுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 120 ஆண்டுகள் கொலு பொம்மைகள் மயிலாடுதுறையில் பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு நவராத்திரியை முன்னிட்டு கொலு பொம்மை தயாரிப்பாளர்கள் சிந்தனையை தூண்டும் விதமாக ஆண்டுதோறும் புது புது டிசைன்களில் கொலு பொம்மைகளை தயாரித்து விற்பனை செய்கின்றனர். பாரம்பரியமான கிராமங்கள், சந்தைகள், வீடுகளில் விறகு அடுப்பு, மண்பானைகளில் சமையல் செய்வது, விவசாயிகள் பண்டைய கிராம விளையாட்டுகளை ஆடுவது, கிரிக்கெட் ஆடும் பொம்மைகள், திருமண காட்சி, 3 அடி உயரம் உள்ள தலையாட்டி பொம்மை, கிருஷ்ணாவதாரம், தசாவதார பொம்மைகள், கல்கத்தா காளி, மம்மி பொம்மைகள், குழந்தைகளை கவரும் சோட்டாபீம் பொம்மைகள், நவக்கன்னி பொம்மைகள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, வழுவூர் வீரட்டேஸ்வரர் சுவாமி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட டிசைன்களில் கொலு பொம்மைகள் தயார் செய்யப்படுகின்றன. களிமண்ணை வெட்டி எடுத்து அவற்றை வண்டல் மண்ணுடன் சேர்த்து முற்றிலும் கையாலேயே செய்யப்படுகின்றன. ஆண்டுதோறும் கொலு பொம்மைகள் செய்யும் பணி மார்ச் மாதம் முதல் துவங்குகின்றன. பொம்மைகளின் வடிவமைப்பு செய்தல், அவற்றை சூளைகளில் வைத்து சுடுதல், காய வைத்தல், வர்ணம் தீட்டுதல் என்று பல கட்டங்களாக பொம்மைகள் தயார் செய்யப்படுகின்றன. அழகிய வடிவங்களில் கொலு பொம்மைகள் தயார் செய்யப்பட்ட பின் விற்பனைக்கு வருகின்றன. இவற்றை வாங்குவதற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களிலும் இருந்து பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். வெளிநாடுகளில் வசிக்கும் தங்கள் உறவினர்களுக்கு இவற்றை பரிசு பொருளாக வாங்கி அனுப்பி வைக்கின்றனர். மேலும் வீடுகளில் கொலு பொம்மைகள் வைப்பவர்கள் ஏதாவது ஒரு பொருளில் தலைப்பில் பொம்மைகள் வைக்க வேண்டும் என்றாலும் முன்கூட்டியே சொன்னால் அதற்கு ஏற்ப பொம்மைகள் தயார் செய்யப்படுகின்றன. பொம்மைகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அமெரிக்கா, லண்டன் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் ஆர்வத்துடன் ஆர்டர் செய்து விமானம் மூலம் வெளிநாடுகளுக்கு அதிக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் இணையதளம் மூலம் பொம்மைகளை ஆர்டர் செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். பொம்மைகளின் விற்பனை அதிகரித்துள்ளதால் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் 5 தலைமுறைகளாக தாங்கள் பொம்மைகளை செய்து வருவதாகவும் தற்போது 4 பேர் மட்டுமே இந்த பொம்மை தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாத இந்த பொம்மைகளை செய்வதற்கு மாணவர்கள் முன்வந்தால் கட்டணமின்றி கற்றுத்தர தயாராக இருப்பதாக கொலு பொம்மை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆனந்தகுமார் தெரிவித்தார். புராண காலங்களில் இருந்து வரலாற்று சுவடுகளாக ஆண்டுக்கு ஒரு முறை நம் கண்முன்னே வலம் வரும் கொலு பொம்மை காட்சிகள் நாளுக்கு நாள் அழிந்து வரும் சூழல் உள்ளது. இதனை மீட்டெடுக்கும் முயற்சியிலும் கொலு பொம்மை தயாரிப்பாளர் ஆனந்தகுமார் முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறார். மயிலாடுதுறையிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக மணிகண்டன்.